விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் நகராட்சி சார்பில் டெங்கு கொசு ஒழிக்கும் வகையில் கொசு மருந்து அடிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் நகராட்சி கமிஷனர் ரமேஷ் உத்தரவின் பேரில் கொசு மருந்து அடிக்கும் பணி விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் நப்பாலே தெரு பகுதியில் நடந்தது. அப்பகுதியில் கால்வாய்கள், கழிவுநீர் தேங்கி நிற்கும் இடங்களில் இயந்திரம் மூலம் கொசுவை ஒழிக்கும் புகை மருந்து அடித்தனர். இது குறித்து நகராட்சி அலுவலர்கள் கூறுகையில், டெங்கு கொசு ஒழிக்கும் வகையில் விழுப்புரம் நகராட்சியில் ஒவ்வொரு வார்டாக கொசு மருந்து அடிக்கும் பணி தொடங்கி நடந்து வருகிறது. தினசரி ஒரு வார்டு வீதம் 42 வார்டுக்கும் தொடர்ந்து கொசு மருந்து அடிக்கப்படும் என தெரிவித்தனர். காலை 7 மணி முதல் 9 மணி வரையும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரையும் கொசு ஒழிக்கும் மருந்து அடிக்கப்படுகிறது என நகராட்சி ஊழியர்கள் தெரிவித்தனர். இந்த மருந்து அடிப்பதன் மூலம் பல இடங்களில் கொசுக்கள் கட்டுப்படுத்த முடியும் எனவும் பொதுமக்கள் நகராட்சி ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் தெரிவித்தனர்.